வழங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம் வெள்ளி விழாவை தாண்டி 26வது வார படப்பிடிப்பாக புதுச்சேரியில் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு வரவேற்போடு ஆரவாரத்தோடு தொடங்குகிறது. இந்த அருமையான புதுச்சேரியை பற்றி சொல்லுகிற போது, இது ஆன்மீக பூமி. தமிழகத்தினுடைய ஒப்பற்ற கவிஞனாகிய பாரதிக்கு அடைக்கலம் தந்த பூமி, பாரதிதாசனார் வாழ்ந்த பூமி, வாணிதாசன் போன்ற பெருங்கவிஞர்கள் இங்கே இந்த நகருக்கு பெருமை தந்த பூமி, அன்னையை வணங்குவதற்காக அணுதினும் வருகின்ற பெருமக்களை கொண்ட பூமி, மணக்குள விநாயகரை வருகிற போதே தரிசிக்க வேண்டும் என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டு வருகின்ற பூமி என்று புதுச்சேரியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டை யார் ஆள்வது என்று இன்றைக்கு நாம் தேர்தல் வைத்து தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இந்த நாட்டை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து ஆண்டிருக்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள், டச்சுக்காரர்கள், கடைசியாக ஆங்கிலேயர்கள். இத்தனை பேருடைய இந்த ஆளுமை இருந்தாலும் கூட இன்றைக்கும் பாண்டிச்சேரிக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்த நகரம் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம், கடற்கரை நகரம். நான் இப்போ சமீபத்தில் பாரிஸ் போயிருந்தேன். நான் போன உடனே பாரிஸில் சொன்னது என்ன தெரியுங்களா, பாரிஸ் பாண்டிச்சேரி போல் இருக்கிறது என்று சொன்னேன். அவர்கள் மகிழ்ந்து போனார்கள். வழக்கமாக பாண்டிச்சேரி பாரிஸ் போல் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நான் முதல்ல பார்த்தது பாண்டிச்சேரி தானே, அப்புறம் தானே நான் பாரிஸுக்கு போகிறேன். இந்த அற்புதமான நகரத்தில் நான் பலமுறை இங்கு கம்பன் கழகம், அதே போல் பல்வேறு இலக்கிய அமைப்புகள் என்றெல்லாம் வருகை தந்திருந்தாலும், இந்த மண்ணை மிதிக்கிற போதெல்லாம் தொட்டு வணங்க வேண்டும் என்ற ஒரு மகிழ்வு எனக்கு ஏற்படும். காரணம் என்ன தெரியுமா, 1908 1918 வரை 10 ஆண்டுகள் பாரதி இங்கே இந்த மண்ணிலே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்தது என்னமோ 39 வருஷம்தான், 1882 1921. ஆனால் அந்த 39 வருஷத்தில் 10 ஆண்டு காலம் முப்பெரும் படைப்புகளை அவர் தந்தது இந்த பூமியில்தான். கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. இன்னைக்கும் கூட அந்த குயில் தோப்பு இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெரும்
சுனாமி ஒரு முறை வந்தபோது எல்லா இடங்களும் அந்த புயலால் தாக்குண்டதாம். மறுநாள் கவலையோடு போய் பாரதி பார்த்தாராம், அந்த குயில் தோப்பு மட்டும் அந்த சூறாவளியால் ஒன்றும் செய்ய முடியாமல் நிலைத்து நின்றதை பார்த்து சொன்னாராம், இது கவிஞனுக்குரிய இடம், அது சூறாவளிக்கு தெரிந்திருக்கிறது என்று அந்த கவி சூறாவளி சொன்னாராம். அப்படிப்பட்ட இடம் இந்த இடம், அரவிந்தர் வாழ்ந்த பூமி என்று நான் சொன்னேன். கல்கத்தாவிலே பிறந்த அரவிந்தர் அலிப்பூர் சிறையிலே அங்கே அந்த ஒரு சதிவிளக்கிலே மாட்டிக்கொண்டு கல்கத்தாவில் இருந்தபோது அவருக்கு ஞானம் வருவதற்காக அவரை தேடி பலர் வந்தார்கள். அதிலே சிஸ்டர் நிவேதிதா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நிவேதிதா தேவிதான் அரவிந்தரையும் பாரதியையும் நீங்கள் நாட்டுக்குலைக்க பிறந்தவர்கள் என்று காட்டி கொடுத்தார். அதனால்தான் பாரதி சொல்வார், எனக்கு அன்னை மகாகாலியாக காட்சி தந்தது நிவேதிதா வடிவத்தில் தான் என்று சொல்வார். அரவிந்தரும் வாவேசு ஐயரும் பாரதியும் வாழ்ந்த இந்த புதுச்சேரியில் இன்றைக்கும் இதற்கு தனி பெருமை இருக்கிறது. இந்த பெருமை கொண்ட இந்த மாநகரில் இந்த நிகழ்வு யாவரும் கேளிர், புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம் நிகழ்ச்சி இப்போது தொடங்க இருக்கிறது. தலைப்பென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் உயர்வுக்கு துணையாக வருவது எது, ஒரு கேள்வி. நாம் உயரணும், நம்முடைய உயர்வுக்கு துணையாக வருவது எது? இங்கே 14 பேர் வந்திருக்காங்க, அதில் கடவுள் துணைதான் அப்படின்னு சொல்ல ஒரு சிலர், இல்லை 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 வாழ்க்கை துணைதான் என்று வாதாட ஒரு சிலர், அதெல்லாம் இருக்கட்டுங்க, துணிவே துணை என்று சொல்வதற்காக இன்னும் ஒரு அணியினர், மூணு அணி இங்கே போட்டி போடுது. வழக்கமாக கேட்போம், தேர்தலில் எத்தனை அணி நிற்குது அப்படின்னு கேட்போம். இங்கே மூணு அணி, எந்த துணை நமக்கு சிறந்தது? கடவுள் துணை. ஏன் கடவுள் துணை முதல்ல போட்டிருக்காங்க அப்படின்னா, எடுத்த உடனே நாம் எந்த ஒரு பேப்பர் எடுத்தாலும் முதல்ல கடவுள் துணை அப்படி உகரம் போட்டு போவோம். வாழ்க்கை துணை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற காரணமாக இருக்கின்ற மாதா பிதா குரு தெய்வம், எல்லாத்துக்கும் முன்னாடி தெய்வத்தை சொல்லி முடிச்சிட்டோம், அடுத்து மாதா பிதா குரு, அது தவிர மனைவி அல்லது கணவன் வாழ்க்கை துணை. இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா, நமக்கு நாமே துணை, துணிவே துணை, நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கின்ற துணிவே துணை. இதைத்தான் இன்றைக்கு பேச வந்திருக்காங்க, எது நம்மை உயர்த்த போவது. ரொம்ப எனக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது தலைப்பு. என்ன அப்படின்னா, கடவுள் துணைன்னா அடுத்து பேச வாழ்க்கையில் வர்றவங்க கடவுள் துணை இல்லைன்னு பேச முடியாது. கடவுளும் வேணும், வாழ்க்கை துணை முக்கியம். அடுத்து துணிவே துணை வர்றவங்க வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாங்க சொல்லப்படாது, வாழ்க்கை துணையும் வேணும். இந்த ரெண்டு பேரும் துணிவே துணைங்கிற விஷயத்தையும் மறந்துடக்கூடாது, இது மூணுமே வேணும். அப்புறம் எதுக்கு பேச விடுறீங்கன்னு கேட்கக்கூடாது. எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லி அதை மறுக்கிற போது அதில் கிடைக்கின்ற விஷயம் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. புதுச்சேரி என்னன்னு நினைவுக்கு ஒருவர் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களுடைய நாட்குறிப்புன்னு ஒன்று இருக்குதுங்க. ஏறத்தாழ 25 காலம் தினசரி அவர் வந்து டைரி எழுதியிருக்கார். அந்த டைரியின் மூலமாக, அந்த குறிப்பின் மூலமாக 17-18 நூற்றாண்டுடைய வரலாறு முழுவதும் நமக்கு தெரியுது. டியூப்ளே என்கின்ற அந்த இதை ஆண்ட கவர்னருடைய வாழ்க்கை வரலாறு, கப்பல் போக்குவரத்துகள், ஆங்கிலேயருடைய படையெடுப்பு, அத்தனை விஷயம் சொல்லப்படுது. வந்தவாசின்னு ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த வந்தவாசியில் என்ன தெரியுமா பெரிய ஒரு ஆச்சரியம், பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் சண்டை போடுறாங்க. ஞாபகம், ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் ஆங்கிலேயர்கள், பிரான்ஸை சேர்ந்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். இந்த ரெண்டு பேரும் வந்தவாசியில் வந்து சண்டை போட வேண்டிய காரணம் என்ன, ஏன் சண்டை போட்டாங்க தெரியுங்களா, இந்தியாவை யார் ஆள்றதுன்னு அவங்க இங்கே வந்து சண்டை போட்டிருக்காங்க. நம்ம இப்போ வீர பரம்பரை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா, நம்ம இடத்துல வீரம் குறைவாக இருந்ததில்லைங்க, ஆயுதம் அவர்களிடம் வேற இருந்தது. அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள் வந்தபோது அவர் கையில் கத்தி இருந்தது, நம்ம கையிலும் கத்தி இருந்தது. 1500 வருஷம் கழிச்சு ஆங்கிலேயர்கள் வந்தபோது அவங்ககிட்ட பீரங்கியும் துப்பாக்கி இருந்தது, நம்ம அப்பையும் கத்தி தான் வச்சிருந்தோம். வெற்றிவேல் வீரவேல்னு போனோம், மூணு சுட்டு விட்டாங்க நம்மளை. இந்தியாவில் முதல் பீரங்கி பயன்படுத்தப்பட்ட யுத்தம் எது தெரியுமா,
ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதாவது கேள்வி கேட்டவுடனே இவர் என்ன வாத்தியார் கொண்டு விட்டோம்னா கேள்வி கேட்பார் போட்டு நினைக்கப்படாது. எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன். நான் எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கேட்டாராம் ஒரு பையன்கிட்ட, உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்கான். உங்களுக்கு சுலபமா சொல்றதா இருந்தா மூன்று பாணிப்பட்டு போர்களை சொல்லுவாங்க. முதலாம் பாணிப்பட்டு போர் 1526, இரண்டாம் பாணிப்பட்டு போர் 1556, மூன்றாம் பாணிப்பட்டு போர் 1586. இவையெல்லாம் அந்த வந்தவாசி எதுக்கு சொல்ல தெரியுங்களா? இந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டு ராபர்ட் கிளைவ் ஜெயிச்சதுனால இந்தியாவுடைய ஒரு பகுதி முழுவதும் ஆங்கிலேயர் வசம் போயிட்டு, பாண்டிச்சேரியும் காரைக்காலும் பிரெஞ்சுக்காரர்கள் வசம் போயிட்டு, இதெல்லாம் ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க, சாய்ஸில் விட்டுருப்பீங்க, அது வாட்டுக்கு போயிருக்கோம். ஆனால் பொதுவாக யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு போகிற போது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கல் மரம் இங்கே தான் இருக்குது. அதாவது யுகயுகமாக மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரினுடைய வரலாற்றை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சரி, ஊரை சொல்லியாச்சு, பேரை சொல்லியாச்சு, பெருமையை சொல்லியாச்சு, தலைப்பை சொல்லியாச்சு. நம் உயர்வுக்கு துணையாக இருப்பது எது? கடவுள் துணையா, வாழ்க்கை துணையா, துணிவே துணையா? துணிவே துணை என்று தொடங்குகிறார். வாங்க. கம்பன் மடிதனிலே கணியனார் வரிதனிலே அமைந்த இந்த சான்றோர் அவைக்கு என் முதல் வணக்கம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றன வானில் நனி சிறந்தனவே என்று பாடிய இம்மண்ணின் மைந்தன் பாவேந்தர் பாரதிதாசனையும் என்றுமே புதுமையை துணிந்து ஏற்கும் என் புதுவை வாழ் மக்களையும் வணங்கி என் பேச்சினை துவங்குகின்றேன். இறைவனவன் விதி என விலகலாம், உறவு அது இடைதனில் உதறலாம், ஆனால் சால சிறந்தோன் ஒருவன் உருவாக வேண்டுமென்றால் அவன் உடன் வருவது துணிவு ஒன்றே. சில இடத்துல கடவுள் கூட கொஞ்சம் விலகி போயிருவாரா, அடரா மகனை நீ பாப்போம் அப்படின்னு. இல்வாழ்க்கை கூட சில இடத்துல டைவர்ட்ஸ் ஆயிட்டு போயிருமா. துணிவே துணை மட்டும்தான் துணை நிற்குமா? திருவிளையாடல் புராணம்ன்றது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதாங்க. அதுல ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் இங்க பதிவு பண்ண ஆசைப்படுறேங்க. என்ன நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே வாசனை இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம். கூந்தல் இருக்கா இல்லையான்னு இல்ல, கூந்தல்ல வாசனை இருக்கா அப்படின்னு சந்தேகம் அந்த பாண்டிய மன்னனுக்கு வந்திருக்கு. இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு அந்த காலத்துல புலவர்களை விட்டா வேற வழியே கிடையாது. ஆமா, சாய்ஸ் புலவர்கள் கிட்ட போகுது. பாட்டு எழுதுறவங்களுக்கு பரிசுன்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் போகுது. வறுமையில வாடுற தருமி மீனாட்சி அம்மன் கோயில்ல சொக்கர் கிட்ட வேண்டாரு, இந்த பாட்டை மட்டும் எனக்கு எழுத தெரிஞ்சா பரிச நான் வாங்கி என் வறுமைய போக்கிக்குவனேன்னு. பாருங்க, வராரு சொக்கர். கடவுள் வந்துட்டாரு, வந்துட்டாரு. அப்ப கடவுள் துணைன்னு நினைக்க போறீங்க? அது இல்லைங்கய்யா, பேசி முடிக்கிறப்பதான் தெரியும் யார் துணைன்னு. ஓஹோ, சரி, இப்பதான் இடவுல விட்டுருக்கீங்க. ஆமாங்கய்யா. வந்த சொக்கர் பாட்டை எழுதி தராரு, எடுத்துக்கிட்டு தருமி போறாரு, அவையில பாடுறாரு, பரிசு கொடுக்க மன்னனும் வராரு, அங்க நிறுத்துறாரு நம்ம புலவர். அங்க ஒரு புலவர் இருக்காரு. ஆமா, இங்க ஒரு புலவர் எழுதி கொடுத்தா அங்க ஒரு புலவர் இருக்காரு. அவை புலவர் கேக்குறாரு, இந்த பாடலை எழுதியது நீர்தானா? ஆமாங்க தருமி. அப்ப இந்த பாடல்ல இருக்க பிழை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? பாடல்ல பிழையா? என்னையா வம்புது? அவர் எழுதினதானே தெரியும். யோசிச்சு பாருங்க, ஏன் சமையல் நல்லா நான் சமைச்சாதானே தெரியும். யோசிச்சு பாருங்க. அலறிக்கிட்டே ஓடுறாரு தருமி, சொல்றாரு சொக்கர்கிட்ட, கொந்தளிக்கிறார் சொக்கர். என்ன இருந்தாலும் கோபக்கார கடவுள் பாருங்க, கொந்தளிப்போட வராரு அவைக்கு. கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி, என் பாடலில் பிழையா? யார் சொன்னது? எதில் பிழை அப்படின்னு வரும்போதே தெரிஞ்சிருச்சு நம்ம அவைப்புலவருக்கு. குள் வருவது தான் நித்தம் நித்தம் சித்தம் முருகி வேண்டும் எம்பெருமான் என்று. அப்போ வந்து கேட்டதுக்கு பதில் சொல்லணும்ல, அடக்கமா எழுந்து நம்மால் சொல்றாரு பாருங்க, ஐயா சொன்னது நான் தான், பிழை இருக்குதுங்க பொருள்ல, எப்படிங்க ஒத்துக்க முடியும்? கொந்தளித்த கடவுள் முக்கண் திறக்க நேரிடுகிறது. ஒரு நிமிஷம்
யோசிச்சு பாருங்க, சத்தியமா நகர் தான் பல்ட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. பல்ட்டி தான் கடவுளே வந்ததுக்கு அப்புறம் என்னங்க வேணும்? நாளைக்கு பாட்டு எழுதி வான்னு கூட்டா வரணும், வரம் கேட்டா தரணும் இல்ல? கடவுளை பாய்ச்சிக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். கட்சிக்காரே பாய்க்க முடியல, கடவுளை எப்படி பாய்க்கிறது? ஆனா ஒரு நொடி பொறுத்த புலவர் மறு நொடி சொல்றாரு, உம் முக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்ட்டு. கடைசியில அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எம்பெருமான் சொல்றாரு, நக்கீரனே உன் புலமையின் துணிவு தானே மெச்சினோம் அப்படின்ட்டு. ஆக பாருங்க, சத்தியமா நானா தான் காலில் வந்து சரண்டர் ஆயிருப்பேன், சாமியை பகச்சுக்கிட்டு எதுக்கடா வம்புன்ட்டு. இந்த மனுஷனுக்கு புலமை மேல எவ்வளவு துணிவு பாருங்க. தம் முன்னாடி நிக்கிறது வணங்குற கடவுள்னு தெரிஞ்சோம், எதிர்த்து நிக்கிறாரு, தமிழுக்கு இழுக்காயிடும் இல்லையா? ஆக அந்த இடத்துல எதுங்க ஜெயிச்சு கொடுத்துச்சு? கடவுளே ஆனாலும் தப்பு தப்புன்னு சொல்லணும், துணிவு வேணும். ஆக கடவுள்கிட்ட இருந்து கூட நல்ல பேரோட சர்டிபிகேட் வாங்கணும்னா துணிவு வேணும். அந்த கதையை கேட்டீங்களா? கேட்டீங்களா? படம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தாலும் மெய்சில் இருக்கும் அப்படியே. அதுவும் நாகேஷுடைய அந்த தருமிக்கு ஏற்ற தோற்றம். 15 நாள் சாப்பிடாத மாதிரி இருப்பார் பார்த்தா. அந்த பாட்டு, அந்த 1000 பொற்காசுன்னு சொன்னோடனே என்ன சொன்னேன், தண்டோரா திருப்பி சொல்லு அப்படிம்பாரு. 1000 பொற்காசு எங்க கிடைக்க போகுது? புலம்பிக்கிட்டே அலைவாரில்ல, புலைவரே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். யார் யாம்பார்? அழைத்தது நான் தான். அதான் தெரியுதே, எதுக்கு வந்தீங்க? மன்னர் அறிவித்த பாட்டு மட்டும் உமக்கு கிடைத்து விட்டால் அப்படிம்பார். கிடைச்சிட்டா அடுத்த கணம் 1000 பொற்காசு என் கையில். கவலைப்படாத, பாட்டை நான் தருகிறேன். சிவபெருமான் சொல்றார், சிவாஜியா வந்து அப்படியே படத்துல சொந்தமா எழுதின பாட்டியே ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, நீங்க தரீங்களா? பரவாயில்ல கொண்டு போ. ஒன்னே ஒண்ணு சேப்பாப்ல, சரி பரிசு கிடைத்தால் நான் வாங்கி கொள்ளுகிறேன், வேறு ஏதாவது கிடைத்தால் அப்படிம்பாரு. என்னிடம் வா, நான் பார்த்து கொள்ளுகிறேன், எங்கெங்க வீங்கிருக்குண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. இப்ப அந்த பாட்டை கொண்டு போவாருங்க. இந்த பாட்டு என்ன தெரியுங்களா? குறுந்தொகை என்ற ஒரு நூல் இருக்குது தமிழ்ல, 8 தொகை நூல்களில். அதில் 2வது பாட்டு இந்த பாட்டு தான், இறையனார் என்பவர் எழுதினது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, பயிலியது கலியினற்பின் சிறியை தருவி குந்தல் இந்நறியவும் உழவோ நியதியும் பூவே. இதான் அந்த பாட்டு. ஒன்றும் பயப்படாதீங்க, ஹிந்தி பாட்டாக்கும் என்ன சிறப்படாது. இந்த பாட்டை கொண்டு போன உடனே, கொடுத்த உடனே அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பரிசு கொடுக்க போறப்ப நக்கீர் நினைச்சிருவார், நிறுத்துங்க, புலவரே முதற்கண் பாடல் இயற்றியது யாருன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. என்ன காரணம்னு ஒரு கேட்பாரு. உமது பாடலில் பிழை இருக்கிறது. நாகே சொல்வார், இருந்தால் என்ன, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு கழித்து கொண்டு பாக்கியை கொடுங்கள். கடைசியில் என்ன சொல்லுவார், போங்கப்பா மன்னருக்கே புரிந்து விட்டது உமக்கு என்ன. திருப்பி வந்து பரிசு கிடைத்ததான் பாரு சிவபெருமான், எல்லாம் கிடைச்சது, ஓதோ ஒண்ணுதான் கிடைக்கல. நடந்ததை கூறு அப்படிம்பாரு. பேசுறப்ப இலக்கணமா பேசு, பாட்டு எழுதுறப்ப தப்பு விட்டு. அங்க ஒருத்தன் தப்புன்னு சொன்னான், யார் அவன் போவாரு. இந்த ரெண்டு பேரும் பேசுற தமிழ் இருக்கு பாருங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இப்படி எல்லாம் படம் எடுக்க ஆள் இல்லையங்க. தமிழ் வளரல வளரலன்னு சொல்றமே, இப்படி எழுதுவதற்கு ஆள் இல்லை, பேசுவதற்கு இல்லை. வேகமா உள்ள வந்து கேட்பார், என் பாடலில் பிழை சொன்னவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம் சொல்லுவார் மன்னர். உடனே இவர் எந்திரிச்சுவார், நான் தான் சொன்னேன். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைவன் நக்கீரர். ஓ, தலைவர் என்ற ஆணவமா சொல்லிட்டு இவர் கேட்பாரு, முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம், யாம் இயற்றினோம். இயற்றிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப காரணம், அது நடந்து முடிந்த கதை. உடனே அவர் சொல்லாரு, புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, அனைத்தும் அறிவோம் யாம். எமக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, அனைத்தும் அறிந்துவிட்டால் எழுதும் பாடலில் பிழை இல்லை என்ற அர்த்தமோ? எங்கே என்ன பிழை? பாட்டை சொல்ற இப்ப பாருங்க, நாகேஷ் படிக்கிறப்ப அந்த பாட்டை தப்பு தப்பா படிக்கிற மாதிரி இருக்குங்க, சிவாஜி படிக்கிறப்ப அவரே எழுதுன மாதிரி இருக்கும். இந்த பாட்டை முடிச்ச உடனே ரெண்டு பேருக்குமான அந்த வாதம் வந்துடும். மாறி மாறி இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படிம்பார் சிவபெருமான், இல்லைம்பார் நக்கீரர்.
சண்டை வந்து கோ வந்த உடனே நக்கீரா நன்றாக என்னை பார் அப்படிம்பார். அப்ப என்ன அர்த்தம்னா மூணாவது கண்ணு தெரியுது, நன்றாக என்னை பார் சொல்லிட்டு இந்த சண்டைன்னு வந்துட்டா கடவுள் கூட அப்படித்தான் இருப்பாங்க போல் இருக்கு. அவரை வைய ஆரம்பிச்சிடறாருங்க. அங்கம் புழுதிபட அருவாளில் நெய் பூசி சங்கதனை கீர் கீரனருக்கும் நக்கீரனோ எனது பாட்டில் ஆராய்ந்து குற்றம் சொல்லத்தக்கவன். ஒரு சங்க அறுத்து அது மூலம் வரக்கூடிய காசை வச்சு பிழைக்கக்கூடிய நீயா என் பாட்டில் குறை சொல்ற? யார் சொல்றா? சிவபெருமான். உடனே அவர் விடல, சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், எனக்காவது ஒரு ஜாதி இருக்கு, கடவுளே உனக்கு ஜாதியே கிடையாது, சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம், என்ன தெரியுமா பிச்சை எடுத்து பழைக்க மாட்டேன் போ அப்படிங்கிறா. அப்பத்தான் நெத்திக்கண்ண திறக்கிறார். அப்போதும் கூட உடம்பெல்லாம் கண்ணாகி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே, நெத்திக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னா நெத்திக்கண்ணில் எரிக்கப்பட்ட போது கூட ஒரு மனுஷன் கடவுளோடு நின்று போராடினான்னா அந்த துணிவு தான் இந்த பெருமைக்கு காரணம்னு ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. துணிவே துணைன்னு வாழ்கிற ஒருவன் கடவுளோடு சேர்ந்து கூட சர்டிபிகேட் வாங்கலாம். இதுக்கு ஒரு கேள்வி பதிலும் இருக்கு. எப்படி தெரியுமா, ஒரு வாத்தியார் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தப்ப ஒருத்தர் கேள்வி கேட்டாராம், சிவபெருமான் மனுஷனாக தானே வந்தாரு, நக்கீரன் புலவன் மனுஷன் தானே, திடீர்னு இதுக்கு இவர் எதுக்கு நெத்திக்கண்ண திறந்து சூப்பர் பவரை காமிச்சாரு? யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஸ்பைடர் மேன் மாதிரி ஆகலாமா? இதை கேட்டோடனே வாத்தியாருக்கு அப்படியே உயிர் போயிடுச்சுங்க. ஏன் தெரியுமா, சிலபஸ்ல அதெல்லாம் இல்லை, ஏதோ நாங்க இருக்கிறத வச்சு விளச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா அந்த வாத்தியாரு? அதை நான் அப்புறம் சொல்றேன். பாதி விடைய சொல்லப்படாது, துணிவே துணைன்னு பேசியிருக்காங்க. இல்லை, அடுத்து இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தினம் தினம் நிறைய புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அது அத்தனையும் அவன் சொல்ற பேச்சை கேக்குது. அன்னைக்கு சக்கரத்துல ஆரம்பிச்சவன் இன்னைக்கு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்னு ஏடிஎம் மிஷின் ரோபோட்னு எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். அதெல்லாமே இவன் சுவிட்ச போட்டா போடுது, சுவிட்ச நிறுத்தினா நிக்குது. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த தெரிஞ்ச மனுஷனுக்கு தான் உடம்பு கட்டுப்படுத்த தெரியுமான்னு யோசிச்சீங்களா? நிச்சயமா முடியாது. சக்கரத்தை கண்டுபிடிச்சா சக்கர வியாதி வந்து அலையிடும். 8 மணி அடிச்சா இலைய போட்டுறோம், 10 மணி அடிச்சா பாய போட்டுறோம், குளிர் அடிச்சா போர்வைய தேடுறோம், வெயில் அடிச்சா நிழலை தேடி ஓடுறோம். ஏன் ஒரு 4 நாள் தூங்காம இருந்துதான் பாருங்களேன், நிச்சயமா முடியாது. இப்படி நம்மள நம்மளே இயக்கிக்க முடியலையே. ஏன்? ஏன்னா நம்மளை படைச்சதே அந்த இறைவன். இறைவன் படைச்ச நம்மள இறைவனால மட்டும்தான் இயக்க முடியும். ஆக அவனின்றி ஓரணுவும் அசையாது, அவனின்றி ஓரணுவும் அசையாது. இதை உணராதோர் அவனை நெருங்க முடியாது, இதனை உணராதோர் அவனை நெருங்க முடியாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்கள்ட்ட கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கேக்குற மொத கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்படி கேக்குறவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா, இப்ப எனக்கு இனிப்புனா என்னன்னே தெரியாது, நான் இனிப்பே சாப்பிட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க யாராச்சும் இனிப்புனா இப்படிதான் இருக்கும்னு எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு அகராதியில இருந்து ஒரு வார்த்தைகளை எடுத்துட்டு வந்து நீங்க எனக்கு சொன்னாலும் இனிப்பு இப்படிதான் இருக்கும்ன்றத எனக்கு புரிய வைக்கவே முடியாது. அதை நானா எடுத்து என்னைக்கு சாப்பிட்டு பாக்கறனோ அப்பதான் எனக்கு தெரியும் இனிப்பு இப்படிதான் இருக்கும். இப்ப உதாரணமா இவங்க 2000 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லைன்னு வைங்க, அப்ப யாராவது கொடுத்தா தானே பாப்பீங்க? அதை கூட சொல்லிருக்கலாம். கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்கள மட்டும்தான் கடவுள் இருக்காருங்கிறதைய உணர முடியுங்க. இன்னைக்கு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளை கூட எடுத்துக்கோங்களேன். ஒவ்வொரு முறை ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அங்க இருக்க அத்தனை பேரும் 2 நிமிஷம் கடவுளை ப்ரே பண்ணிட்டு தான் அந்த கவுண்ட் டவுனே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஏன்? அவங்களுக்கு தான் துணிச்சல் இருக்குல்ல, அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. எதுக்காக அங்க கடவுளை கூப்பிடுறாங்க? கடவுளே, நாங்க எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்த சேட்டலைட் அனுப்புறோம், அது நல்லபடியா போய் சேரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பதட்டத்தையும் பயத்தையும் தன்னுடைய மொத்த பாரத்தையும் தூக்கி கடவுள் கையில வச்சிருந்தாங்க. அப்பதாங்க அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு துணிச்சல் வருது. ஆக கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காருன்ற நம்பிக்கை இருந்தாதான் நமக்கு துணிச்சல் கூட வெளியில வரும்னு சொல்றேன். இப்ப வாழ்க்கை துணை தான் தேவைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுக்காக ஒரு வரி சொல்றேன், இரு மனங்கள் இணைந்தாலும் எண்ணங்கள் வேறாகலாம். அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. இரு மனங்கள் இணைந்தாலும் எண்ணங்கள் வேறாகலாம்,
கோவில்கள் பல இருந்தாலும் கடவுள் ஒன்றுதான். கோவில்கள் பல இருந்தாலும் கடவுள் ஒன்றுதான். அந்த கடவுள் ஒருத்தன் தான் நம்ம வாழ்வின் உயர்வுக்கு காரணம் நான் சொல்றேங்க. கடவுள் இல்ல இருக்குன்னு வந்தா முதல் கேள்வி என்ன, நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? ஒரு வாதியார் சொன்னார், கடவுள் இருக்காரா? பையன்கிட்ட கேட்டிருக்காரு. அவன் பதில் கேட்டான், இருக்காரா அப்படின்னு இருக்கான். இருக்காருப்பா. சத்தியமா இருக்காரா? சத்தியமா இருக்காரு. அப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுங்க, அவரை பாப்போம் இருக்கான். யார் சொன்னா கடவுளுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு? அதுக்கு சொல்றாங்க, உணரத்தக்க பொருள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இத நாம உணரத்தான் முடியுமே தவிர காட்ட முடியாது. காட்டணா பொருள், ஆனால் உணரத்தக்க பொருள், அதுவே துணை. ராக்கெட் விட்டாலும் சரி, சாமி விடாம விட மாட்டோம். ராக்கெட் விடுறது என்ன? சமையல் பண்ணிட்டு சோறை வடிச்சுட்டு அந்த சாதத்தை பொங்கிட்டு அந்த சாதத்தை வடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா நான் பார்த்துருக்கேன், அந்த சாம்பல் எடுத்து விபூதியை பூசி விடுவாங்க. அதுக்கு என்ன தெரியுங்களா? இந்த அரிசியை அன்னமாக்கி எனக்கு தருவதற்கு கடவுளை நீ காரணமாக இருந்தாய் என்று அதை வணங்கிட்டு. பெரிய படிப்பாளி இல்லை என்னுடைய தாயாரெல்லாம், என்னுடைய பாட்டியெல்லாம், என்னுடைய அத்தையெல்லாம், ஆனால் அதை தெய்வமாக பூஜிக்கிற தன்மை இருக்குது. மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம், இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை, மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள், அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்பது திருவருட்பா, ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம், மகன் சொல்ல மகேசன் கேட்பது பிரணவம், கணவன் சொல்ல மனைவி கேட்பதும், மனைவி சொல்ல கணவன் கேட்பது தாங்க வாழ்க்கை. எந்த ஊர்ல? எங்க ஊர்ல சார்? இல்ல இல்ல, எந்தெந்த ஊர்லன்னு கேட்டேன் நான். எங்க ஊர்ல சார்? ஏன்னா நம்ம ஒரு புள்ளி ஊர் வேணும்ல, அதுக்காகத்தான். ஐயா, ஒரே ஒரு டிகிரி தான் படிக்க வச்சாங்க, போதும்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணவரு என் வீட்டுக்காரரு வந்திருக்காரா? வந்திருந்தாரு. இந்த படிப்பு போதுமா? இந்த படிப்பு போதுமா? இன்னும் கொஞ்சம் படிப்பு வேணுமா கேட்டிருக்காரு. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனைவியை ஒருத்தர் படிக்க வச்சிருக்காருன்னா நாம எல்லாரும் அவருக்கு கை தட்டணும். ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். மறந்துடாதீங்கம்மா, என்னுடைய வீட்டுல என்னுடைய துணைவியார் திருமணமாகி வர்றப்ப அவங்க பிளஸ் டூ தான் முடிச்சிருந்தாங்க. எனக்கு ரெண்டு குழந்தைகள், குழந்தைகள் பிறந்த பிறகு படிக்கிறியான்னு கேட்டேன், படிக்கிறேன்னாங்க. பிறகு அஞ்சல் வெளியில படிக்க வச்சு எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சு வைரமுத்து கவிதைகள்ல ஆராய்ச்சி பண்ணி பட்டம் பெற்றிருக்காங்க என்னுடைய துணைவியார். பெருமைக்காக சொல்லல, நல்ல இதே மாதிரியான எண்ணம் எனக்கு உண்டு. உன் பேர்லயே டிஆர்னு இனிஷியல் இருக்கு. நீ இன்னும் படிக்கணும்னு நினைச்சினா, அதாவது டாக்டரேட் பட்டம் வாங்கணும்னு நினைச்சினாலும் பிஹெச்டிக்கும் அப்ளை பண்ணி படின்னு சொன்னார் உங்க வீட்டுக்காரரு. ஆமா சரி, அதுக்கும் அப்ளை பண்ணிட்டேங்க சார். ஐயா, உங்க பேரை சொல்ல எனக்கு கொஞ்சம் அனுமதி வேணும். என் பேரு சொல்லுங்க. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்களே, உங்க பேர்ல இனிஷியல் கூன்னு இருக்கு, அதுக்கு என்ன பொருள் தெரியலையா? எங்க அப்பா பேரு குருநாதன் பேரு. கூங்கிற எழுத்துக்கு ஞானம்னு பொருள் சார். ஓ சரி, ஞானம்ங்கிற இனிஷியல்லயே இருக்கு, அப்புறம் ஞானம் சம்பந்தன் உங்க பெயர்லயும் இருக்கு. சரி, இயற்றமிழோடு சம்பந்தம் உடையவங்க, நாடக தமிழோடும் உலக நாயனோடும் சம்பந்தம் உடையவங்க, சரி, இசைத்தமிழோடும் ஞானம் உடையவங்க. இப்படி இயலிசை நாடகம் என்ற முத்தமிழ் வித்தகரான உங்கள் முன் நிக்க எத்துணை எனக்கு வேண்டும். என் வாழ்க்கை துணை தான் சார் இங்க என்ன நிக்க வச்சாங்க. நல்லா சொல்றாங்க. இங்க மேடைக்கு வருவதற்கு காரணம் ஒண்ணு இல்லைங்க, இவங்க எவ்வளவு படிச்சிருக்கட்டும், இன்னைக்கு இந்த மேடைக்கு போக வேண்டான்னு அவர் சொல்லிருந்தா அவங்க வந்திருக்க முடியுமா சொல்லுங்க பாக்க. ஆக அந்த துணை அப்படி வந்து துணை நிற்குது. ஐயா, நான் காரைக்கால திருநள்ளாறுல இருந்து வரேன், இவ்வளவு சிரமப்பட்டு போணுமான்னு கேட்டாங்க. இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து தைரியமா போயிட்டு நல்லா பேசிட்டு வாமான்னு நினைச்சாங்க ஐயா. என்னோட உயர்வுக்கு என் வாழ்க்கை துணை தான் ஐயா முன்ன நிக்கிறாங்க. நிச்சயமா நிச்சயமா. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தாலிங்கு
எது நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. இதுல இருந்தே தெரியுங்க நான் யார பத்தி பேச போறேன்னு. நம் உயர்வுக்கு துணையாக வருவது துணிவே துணை அப்படின்னு. முகத்துல என்ன சந்தோஷம் பாருங்க. சில பேர் பேச்சு போட்டிக்கு மேல பேர் சொன்னே பிரேத மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே உயிர் போய் போய் வரும். பேச வந்த நான் வந்து உங்களிடத்துல வந்து ஏன் வந்து எதுக்கு வந்து நின்றுப்பாங்க. அட்டி பாட்டோட தர கிளம்பிடுச்சு. ஐயா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லங்க. போலீஸ்காரங்க நம்மளோட நண்பன்னு சொல்லுவோம். தினம் தினம் எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க. திடீர்னு அங்க கல்விச்சு, இங்க குண்டு வெடிப்பு, பஸ்தி பிடித்தல், சாலை மறியல், வெட்டிட்டான் குத்திட்டான்னு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தினம் தினம் ஒரு கம்ப்ளைண்ட். எழுப்பும் வாழ்வை உள்ள லட்சியமாக்கு வருவதை துணிவுடன் எதிர்கொள். அனைத்து உனக்கு தூசியாக தான் தெரியும். துணிந்து செயல்படு என்றும் துணிவே துணை. துணிவுனால வாழ்க்கையில முன்னேறியவங்க எத்தனை எத்தனை பேர்கள். தகுதி உள்ளவளை காட்டிலும் துணிவு உள்ளவனை வெற்றி பெறுகிறான். சாதாரண குடும்பத்துல பிறந்து சரித்திரம் படைத்த மாவீரன் நெப்போலியன், நம் இந்திய திருநாட்டின் சத்திரபதி வீர சிவாஜி, கிரேக்கத்திலே பிறந்து உலகையே நடுநடுங்க வைத்த the great Alexander to conquer the entire world to bot under his control. அப்படி அதெல்லாம் அது மட்டுமா, விஞ்ஞான துறையிலே பல்வேறு கண்டுபிடிப்புக்கு மூல காரணமாக அமைந்தது துணிவே. கலங்கி நின்றால் கண்ணீர் விழும் தூசி கூட துயரம்தான். துணிந்து விட்டால் தூணே விழுந்தாலும் தூசிதான். துணிந்தவனுக்கு தூக்கமேடியும் பஞ்சமெத்தை. அதனால் தாங்க சொல்றேன், நம் உயர்வுக்கு துணையாக வருவது துணிவே துணை, துணிவே துணை, துணிவே துணை. இந்த 10 வயசுல நான் பேசியிருப்பேன் இந்த பேச்ச சொல்லுங்க பாப்போம். என்னை மேடை ஏத்தி விட்டு பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப நான் பட்ட பாடு மேடையில், மேடையில இந்த மாதிரி மேடையா பெஞ்சத்துக்கு போட்டு அதுல ஏத்தி விட்டாங்க. என்னைய மேலே ஏறி கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி பெஞ்சையும் சேர்த்து ஆட்டி உங்களிடையே பேச வந்திருக்கிற நான் என் பேர் மறந்து போச்சு. மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு. லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வருது, லார்ட் மவுண்டன் எல்லாம் என் பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் பாருங்க 10 வயசுல என்ன டான் டான் போடுறாங்க அப்படியே. அது துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை. வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தில் வரக்கூடிய அந்த அருமையான வார்த்தை. தகுதியுள்ளவனை காட்டிலும் துணி உள்ளவனுக்கு தான் வாழ்க்கையில வெற்றி அதிகம். அருமையான வார்த்தை. என்ன அழகா இருக்கு பாருங்க. சில நேரங்களில் குழந்தைகள் தாங்க மனிதர்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வேட்ஸ்வர்த் சொல்றார். என்ன அழகான வார்த்தை. பாராட்டுகள். இடது வலது பேதம் இல்லாமல் மையத்தில் இருக்கக்கூடிய புரிஞ்சவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்காதவங்க சாய்ஸ்ல விட்டுருங்க. ஆனா நான் எந்த மையத்தையும் சொல்லல, அரங்கத்தினுடைய மையத்திலிருந்து இடது வலது பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கக்கூடிய நம்ம பேராசர் ஐயரை வணங்கி. நீங்க எந்த மையத்தை சொன்னாலும் சந்தோஷம் தான். ஏன்னா மையம் என்பது விலகாமல் நிற்பது. தராசு முள் இருக்கே அது மாதிரி இருக்கணும் அப்படியே. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயா பத்தி இன்னும் ஒரே ஒரு தகவல். உங்களுக்கு சமீபத்தில் ஒரு பரபரப்பான தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு செய்தி தெரியும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்கு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு 40 கோடி ரூபா நம்ம கொடுக்கணும். அதில் ஐயா திரு கமலஹாசன் போன்ற அவர்களுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டு ஐயா மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்த தொகை 1 கோடி ரூபாய். தமிழ் தமிழ்னு பேச்சோடு இல்லாமல் தமிழுக்காக இருக்கை அமைப்பதற்கு ஐயா எடுத்த முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை நீங்கள் கைத்தட்டி ஐயாவை கௌரவப்படுத்த வேண்டும். ஐயா ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, சமீபத்தில் பாரத பிரதமர் மோடி வந்து அருமையா சொன்னார், காஞ்சியையும் காசியையும் தன் தமிழால் இணைத்த மகாகவி பாரதி பிறந்த மண்ணில் நிற்பதில் பெருமை அடைகிறேன் சொன்னார். நானும் அதே சொல்கிறேன். என் பாரதிக்கு காசி கத்துக் கொடுக்காத ஆன்மீகத்தையும், என் அரவிந்தருக்கு வங்கதேசம் கத்துக் கொடுக்காத ஆன்மீகத்தையும் கத்துக் கொடுத்த புதுச்சேரியில் நின்று பேசுவதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். என் பாரதி சொன்னா, ஆன்மீகத்தை எப்ப இளைஞன் பேசுறானோ அப்பதான் அதை நார் உடுப்புறோம்னா. இந்த ஸ்டேஜிலே பாருங்க, ஆன்மீகத்தை பேச 40 வயசுக்கு மேல உள்ளவங்க வரல. 30 வயசு சொல்லிவிட்டானா, கல்யாணம் ஆகல. 30 வயசு நானும்
அந்த பாப்பாவும் பேசும்பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆன்மீகங்கிறது ஏதோ புதுசான விதியம் இல்லை, அது ஒரு வாழ்வியல் தத்துவ முறை. ஓசோதான் அழகா சொல்லுவார், நீ குப்பத்துடைய குப்பையில போடுறியா அதான் ஆன்மீகம். கட்டிய மனைவியை தவிர அத்தனை பேரையும் தன் தாயாக பாக்குறேன்னு சொன்னார் விவேகானந்தர், அதுதான் ஆன்மீகம். அது ஒரு தனி விஷயம் இல்ல. ஐயா ஐன்ஸ்டீன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு, அவர் எய்தாப்ல ஒருத்தர் உட்காந்துருந்தான். அவரை பார்த்து கேட்டான், அவரை பார்த்துட்டு, நீங்க ஐன்ஸ்டீன் தானே, ஆ எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன், நீங்க போட்டு கொடுத்த E=MC² ஃபார்முலால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு பாராட்டி விட்டு அவர் கையில பைபிள் வச்சு படிச்சுட்டு இருந்தார். ஐயா நீங்க போய் பைபிள் வச்சு படிக்கிறீங்களே, இவ்வளவு பெரிய விஞ்ஞானி அப்படின்னாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் பைபிள் படிக்கிறதுனாலதான் விஞ்ஞானியா இருக்கேன். ஏன்னா மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் ஒருபொழுதும் மானிட உலகத்துக்கு கை கொடுக்கவே கொடுக்காது. டார்வின் தெரியும், உலகத்தினுடைய வரைபடத்தில் முக்கியமானவர் டார்வின். நம்மளுடைய பரிமாண வளர்ச்சியை புட்டு புட்டு வச்சவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் கடைசியாக ஒரு எஸ்ஏ எழுதினார், ஒரு கட்டுரை, அவருடைய வாழ்நாள் இறுதியில். அவர் சொல்றார் சார், அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், அவர் எழுதிய வார்த்தையை, மனிதன் ஒரு விசித்திரமான பிறவி, அவன் எந்த விதத்திலும் 100% மகிழ்ச்சி அடையவே மாட்டான், தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் மாட்டான், ஆனால் குறைந்தபட்ச கவலைகளோடு அவனை வைத்திருக்கலாம். எப்படி? குறைந்தபட்ச கவலைகளோடு அவனை வைத்திருக்கலாம். அந்த குறைந்தபட்ச கவலையோடு அவன் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படும் எதிர்காலத்தில். அந்த நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கார். நான் சொல்லல, இது டார்வின் சொன்னது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? இதை உணர்ந்தாதான் நமக்கு தெரியும். ஐயாவோட நண்பர் மறைந்த திரு தென்கச்சிகோ சுவாமிநாதன் ஒரு அருமையான புத்தகங்கள் இருக்காரு, வெறும் 50 பக்கம் தான், எல்லாரும் வாங்கி படிங்க, கடவுளை தேடின்னு. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு சார், ஆன்மீகனா என்ன, கடவுள் நம்பிக்கைனா என்ன, நல்ல பயிர், நல்ல பயிர். பயிருக்கு பக்கத்துல களையும் வளர்ந்துதான் ஆகும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் இன்று நிறைய பேர் களையை புடுங்குறோம்னு நினைச்சுக்கிட்டு பயிரையும் சேர்த்து புடுங்கி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து பயிரை காப்பாத்துங்கன்னு சொன்னார் சார். அது மட்டும் இல்ல, களையை புடுங்குதான் பயிரை புடுங்குகிறார் சில பேர், சில பேர் பயிரை வளர்ப்பதாக நினைத்துக் கொண்டு களையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், அதான் தப்பு. தென்கச்சிக்கு சுவாமிநாதன் மாரி எளிய முறையில் எதுவுமே சொல்ல முடியாது சார். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒன்றும் இல்லை, 12 மணி வெயில், மே மாதம் வெயிலில் ஒரு ஜிகு ஜிகுன்னு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வரீங்க, ஒரே வேர்வை. வீட்டுக்குள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுவோம், உடனே பேக்கை ஒன்றா வச்சு விட்டு இந்த சட்டையை கட்டிடுவோம். ஏன், கச கச கசன்னு இருக்கும், சட்டையை கட்டிட்டு ஃபேனில் உட்காந்துட்டு அப்பாடாம்போம். ஏன், இந்த உடலில் ஏற்படுகின்ற கசகசப்பு போவதற்கு எப்படி சட்டையை கட்டுறோமோ, மனசில் இருக்கிற கசகசப்பு போகிறதுக்கு நீ ஆன்மீகத்தை தேடி தான் வரணுங்கிற சார். நான் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளா சொல்றேனே, இந்த மனித பிறவிங்கிறது விமானம் மாதிரி. மாணிக்க வாசகர் எத்தனையோ பிறவி எல்லாம் சொல்லியிருக்காரு, புல்லாய் பூண்டாயின்னு. ஆனா அவர் ரொம்ப உயர்வா சொல்றது மனித பிறவி. இந்த மனித பிறவி எப்படிப்பட்டதுன்னா விமானம் மாதிரி. விமானத்தை தரையிலும் ஓட்டலாம், ஆனால் விமானத்தினுடைய நோக்கம், கண்டுபிடிப்பின் நோக்கம் தரையில ஓட்டுறதுக்கு இல்லை, மேல ஓட்டணும், போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போகணும். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மனித விமானத்தை மேலே ஓட்டுகிறார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கீழேயே ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த பிறவியின் நோக்கம் அறிந்து இந்த வாழ்க்கையை பயன் உள்ளதாக வாழ்வதற்கு கடவுள் நம்பிக்கையே முக்கியம் என்று நான் பேச வந்திருக்கேன். யாவரும் கேளீர் சொல்லரங்கம் அடுத்த வாரமும்